வணக்கம் தமிழா. டிஎன்பிசி குரூப் 4, குரூப் 2, குரூப் டிஏ போன்ற பகுதியில் கணித பகுதியில் கேட்கப்படும் 25 வினாக்களுக்கும் முழுமையான மதிப்பெண் பெற சொல்லிட்டு நம்முடைய தமிழா ஐஏஎஸ் அகாடமியில் 60 நாட்கள் இலவச பயிற்சி வழங்கிட்டு இருக்கோம். அதில் இன்னைக்கு டே 36. இன்னைக்கு இந்த வீடியோ எந்த கொஸ்டின் பேப்பர் அனலைஸ் பண்ணி பார்க்க போறோம் அப்படின்னா, 6/8/2022 அன்று நடந்த சைக்காலஜிஸ்ட் தேர்வில் கேட்கப்பட்ட அசல் வினாக்களை தான் இங்கே பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ வீடியோ முழுமையாக பாருங்கள். ஸோ வீடியோ பிடிச்சா லைக் ஷேர் மறக்காமல் பண்ணிடுங்க. ஸோ அதே மாதிரி நம்மளுடைய சேனல் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண வீடியோ பார்த்துருந்தீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட உள்ள பெல்ஸுங்களும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டினை பாருங்க. 1+2+3+up to k மதிப்பு எவ்வளோ? 55. எனில் 1³, 2³, 3³, up to k³ இன் மதிப்பு என்ன? ஓகேவா? அப்போ இயலன்கள் கொடுத்துட்டு கன எண்களும் கூடுதல் கேட்டாங்க அப்படின்னா, இயலன்களும் கூடுதல் கொடுத்துட்டு கனங்களும் கொடுத்து கேட்டால் என்ன பண்ணும்? கொடுக்கப்பட்ட நம்பரை ஸ்கொயர் பண்ணணும், அவ்வளவுதான். ஓகே, 55 ஸ்கொயர் பண்ணுங்க, எவ்வளவு வரும்? ஸோ லாஸ்ட் 5க்கு என்ன வரும்? எப்பயுமே 25. ஸோ அடுத்து என்ன இருக்கு? இந்த லாஸ்ட் 5 மீது எனக்கு 5, அடுத்துள்ள நம்பரை பெருக்குங்க, 5630. ஆன்சர் வரும் 3025. ஓகேவா? நீங்க எப்பயும் போல 55 போட்டாலும் இதே தான் வரப்போகுது. இல்லை வேகமா ஆன்சர் போனா இந்த இடத்துக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஆன்சர் வரும் 3025, ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒரு ஏபியின் 16 மற்றும் 26வது உறுப்புகள் முறையே 65, 105 எனில் முதல் 36 உறுப்புகளின் கூடுதல் காண்க. ஓகே பாருங்க, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா 36 உறுப்புகளின் கூடுதல் கேட்குறாங்க. சப கூடுதல் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா என்ன ஃபார்ம் பார்த்தீங்கன்னா, n/2a+l, n/2a+l. அப்போ என்னன்னா 36 தெரியும், ஏவோட மதிப்பு எனக்கு தெரியாது, அதே மாதிரி எல்லாம் லாஸ்ட் நம்பர் அதுவும் எனக்கு தெரியாது. ஓகேவா? நம்ம என்ன பண்ணலாம், இன்னொரு கூடுதல் ஃபார்முலா இருக்கு, பட் நம்ம என்ன பண்ணலாம், இதுலேயே நம்ம ஆன்சர் பண்ணி கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? இப்போ என்ன பண்ணி ஏவும் அதே மாதிரி லாஸ்ட் நம்பரும் கண்டுபிடிக்கலாம். ஸோ அதுக்கு அவங்க கொடுத்த தகவல்லேருந்து வருவோம். ஓகே, 16வது உறுப்பு, 26வது உறுப்பு. ஓகேவா? ஓகே, 16வது உறுப்பு என்ன வரும்? a+15d=65. அதே மாதிரி a+25d எனக்கு எவ்வளோ வரும்? 105. ஓகேங்களா? ஸோ அதாவது டிஎன் ஃபார்முலா எனக்கு என்ன பார்த்தீங்கன்னா, என்னாவது உறுப்பு ரெண்டு ஃபார்முலா a+(n-1)(d). ஓகேங்களா? அப்போ ஏ அப்படியே இருக்கும், இங்கே எத்தனை உறுப்பு சொல்கிறாங்களோ ஒன்று கழிச்சுக்கோம். 16 ஒன்று கழிச்சா 15d, 26 ஒன்று கழிச்சா 25d. ஸோ அதை தான் எழுதியிருக்கோம். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணலாம், கேன்சல் பண்ணிக்கலாமா? ஓகே பாருங்க, ஸோ மைனஸ் பண்ணிடுங்க, மைனஸ் பண்ணுவோம், +a - a கேன்சல். இங்கே எவ்வளோ வரும்? -10d. இங்கே எவ்வளோ வரும்? -40. ஸோ மைனஸ் மைனஸும் கேன்சல். ஓகே, அப்போ டியோட மதிப்பு என்ன வரும்? 10d, 40, 1d எனக்கு எவ்வளோ? 4. இந்த டி மதிப்பு எங்கே அப்ளை பண்ணலாம்? நீங்கள் ஏதாவது ஒரு சமன்பாடு போய் அப்ளை பண்ணிக்கலாம். அப்போ டி மதிப்பு 4னா எனக்கு ஏ மதிப்பு எவ்வளோ வரும்? ஓகே, ஃபர்ஸ்ட்ல அப்ளை பண்ணுவோம், 5 - 60, 60 அங்கே போச்சுன்னா -60. அப்போ 60 போச்சுன்னா எவ்வளோ வரும்? 5. அப்போ ஏவோட மதிப்பு எவ்வளோ? 5. ஓகேங்களா? அப்போ ஏ மதிப்பு கண்டுபிடிச்சாச்சு. ஓகேங்களா? சி இப்போ என்ன கண்டுபிடிக்கணும், 36வது உறுப்பு கூடுதான் கேட்குறாங்க. அப்போ 36வது உறுப்பை கண்டுபிடிங்க, 36வது உறுப்பை கண்டுபிடிங்க. 36வது உறுப்பு கண்டுபிடிக்கலாம், a+35d. ஓகேவா? அப்போ ஏவோட மதிப்பு எவ்வளோ? 5. 35×dயோட மதிப்பு எவ்வளோ? 4. இப்போ பெருக்குங்க, அப்போ 5+35 = 4 எவ்வளோ வரும்? 140. ஒரு 5 கூடனா 145. அப்போ 36வது உறுப்பு என்னது? லாஸ்ட் நம்பர் தானே, அப்போ இல்லை. அப்போ எல்லோட மதிப்பு எனக்கு 145. சரிங்க, அப்ளை பண்ணிடலாமா? ஓகே பாருங்க, என்னோட மதிப்பு 36/2, ஏவோட மதிப்பு 5, எல்லோட மதிப்பு 145. இப்போ ரெண்டையும் அடித்தோம்னா 18×2 கூட்டினா 150. ஓகே, இப்போ இருக்குங்க 18×5 இருக்குண்ணா 270, பின்னாடி 1 0. ஸோ பான்ஸ் எவ்வளோ வரும்? 2700, ஆப்ஷன் லாஸ்ட். ஓகேங்களா? ஸோ அப்போ உறுப்புகளின் கூடுதல் கேட்டோம்னா n/2a+l. அப்போ ஏவோட மதிப்பு எல்லோட மதிப்பும் கண்டுபிடிக்கிறோம், கண்டுபிடிச்சிங்க அப்ளை பண்ணுறோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின், 20, 21, 25, 34, 50 கொஸ்டின் மார்க், 111 என்ற தொடர் வரிசையில் கேள்வி குறிக்கு பதிலாக என்ன எண் வர வேண்டும் கேட்கும். ஓகே பாருங்க, 20, 21, 25, 34, 50-111. ஓகே,
இங்கே நம்பர் என்னது கூட்டிகிட்டே தானே போகுது. அப்போ எவ்வளோ கூடுதுன்னு பாருங்க, ஃபஸ்ட்டு 1 கூடுது, அடுத்து 4 கூடுது, அடுத்து 9 கூடுது, அடுத்து 16 கூடுது. ஓகே, இப்போ இதுலேருந்து பார்த்தா நீங்கள் ஒரு கண்டிப்பாக கான்செப்ட் கண்டுபிடிச்சலாம். 1, 4, 9 இதில் என்னதுப்பா ஸ்கொயர் நம்பர், 1 ஸ்கொயர், 2 ஸ்கொயர், 3 ஸ்கொயர், 4 ஸ்கொயர். அப்போ அடுத்து என்ன வரணும், 5 ஸ்கொயர் தான் போடணும். 5 ஸ்கொயர் எவ்வளோ, 25. அப்போ 50 25 கூட எவ்வளோ வரும், 75. ஓகேங்களா, 25 எதை கூட்டணும், 6 ஸ்கொயர் எவ்வளோ வரும், 36. அப்போ 75 36 கூட்டினா 111 வருது. அப்போ ஆன்சர் எது கரெக்டு, 75. ஸோ இப்போ இங்கே என்ன கான்செப்ட், எவ்வளவு கூட்ட போகுது ஸ்கொயர் நம்பர்ல கூடிக்கிட்டே போகுது, அவ்வளவுதான் கான்செப்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின், சீரான இரு பகடையில் ஒரு முறை உருட்டப்படுகிறது எனில் முதல் பகடையில் 3 மடங்கு எண் கிடைப்பதற்கான நிகழ்தகவு என்ன. ஓகே, நிகழ்தகவு கேட்கிறாங்க. அப்ப நிகழ்தகவு அப்படி எப்படி கண்டுபிடிப்போம், பெறப்பட்டது டிவைடட் பை மொத்த நிகழ்வு. ஓகே, எனக்கு மொத்த நிகழ்வு கிடைக்கும், மொத்தம் எத்தனை பகடை இருக்கு, 2 பகடை, 1 பகடைன்னா 6, 2 பகடைன்னா 36. ஓகே, பெறப்பட்டது கண்டுபிடிக்கலாம். என்ன சொல்றாங்க இதுல, முதல் பகடை வந்து எப்படி இருக்குமா, 3 மடங்கா இருக்கணும். 3 மடங்கு என்னதுப்பா, 3, 6, இது என்னது 3 மடங்கு சொல்லுவோம். அப்ப முதல் பகடில 3 மடங்கு எங்க வரும் பாருங்க, 3,1, 3,2. சொல்லுங்க, இது ஃபர்ஸ்ட் பகடை, இது செகண்ட். ஓகே, முதல் பகடையில 3 மடங்கு வரணும். இப்போ 3, அப்ப 3 உள்ளதெல்லாம் வருமா, ஓகே, 3,1, 3,2, 3,3, இதுவரைக்கும் எது வரைக்கும் வரும், 3,6 வரைக்கும். அதே மாதிரி முதல் பகுதியில் 3 மடங்கு, அப்போ என்ன வரும், 6 வருமா, 6,1, 6,2, எது வரைக்கும் வரும், 6,6 வரைக்கும் வரும். ஓகேவா, முதல் பகுதி 3 மடங்கு, முதல் பகுதி இதுவும் 3 மடங்கு, ஸோ வேறு எதுவுமே 3 மடங்கு கிடையாது. ஓகேவா, அப்போ இதில் எவ்வளோ கிடைக்கும் எனக்கு, 6, இங்கே எவ்வளோ கிடைக்குது, 6. இப்போ மொத்தம் எனக்கு எவ்வளோ கிடைச்சிருக்கு, 12 கிடைச்சிருக்கு. அப்போ பெறப்பட்டது எவ்வளோ, 12. இப்போ 12 பை 36, அடுத்த எவ்வளோ வரும், 1 12 12, 3 12 36. ஆன்சர் எவ்வளோ, 1 பை 3. நெக்ஸ்ட் கொஸ்டின், பின்வரும் தொடர் வரிசையில் அடுத்து வருவது என்ன. ஓகே, பிசிஇஜி அடுத்து என்ன வரும். ஓகே, ஸோ நம்ம எப்பவுமே என்ன பண்ணுவோம், எழுத்து வந்துச்சுன்னா நம்பர்ஸ் அசைன் பண்ணிடும். ஓகேங்களா, ஓகே பாருங்க, பின் எவ்வளோ, 2 சீனா 3 ஈனா 5 ஜீனா 7. ஓகே, இப்போ அடுத்து என்ன வரும் பாருங்க. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், எவ்வளோ வித்தியாசம் பார்த்துட்டு இருக்காங்க, இது என்ன நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா பகா எண்கள். என்ன சீரியஸ் சொல்லுவாங்க, பகா எண்களுக்கான எழுத்துக்கள் கொடுத்துருக்காங்க, 2, 3, 5, 7. சிஎலுக்கு அப்போ எது பகை எண் வரும், 11. அப்போ 11 எனக்கு என்ன எழுத்து, கே. அப்போ ஆன்சர்னா அது கே. ஆன்சர் புரியுதுங்களா, எப்பயுமே நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி தான், எழுத்துக்கான நம்பர்ஸ் தெரியணும், நம்பர்ஸ்க்கான எழுத்து நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகே, நெக்ஸ்ட், ஏ மற்றும் பி இணைந்து 12 நாட்களில் ஒரு வேலையை செய்கின்றனர், பி மட்டும் தனியாக 30 நாட்களில் அந்த வேலையை முடிக்க முடியும் எனில் ஏ மட்டும் தனியாக வேலையை முடிக்க ஆகும் நாட்கள் எவ்வளவு. ஓகே, அப்போ 2 பேரும் சேர்ந்து எத்தனை நாள், 12 நாள். பி மட்டும் எனக்கு எத்தனை நாள், 30 நாள். என்ன கேட்குறாங்க, ஏ மட்டும் கேட்குறாங்க. ஓகே, இப்போ என்ன பண்ணு, ஃபஸ்ட்டு ரெண்டுமே பெருக்குமா, 12 × 30 வகுத்தல். ஓகே, ஏ மட்டும் என்ன பண்ணும், கழிச்சு போகணும், கழிச்சு வரும், 18. ஓகே, படிங்க, 2 6 12 3 6 18, 4 3 3 5 3 30. அப்போ 2 × 10 எவ்வளோ வரும், 20 நாட்கள். அப்போ ஏ வந்து ஒரு எத்தனை முடிப்பார், 20 நாளில் முடிப்பார். ஆன்சர் அது ஆப்ஷன் சி. ஓகேங்களா, ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின், 6 பெண்கள் அல்லது 8 ஆண்கள் ஓர் அறையை 86 நாட்கள் கட்டி முடிப்பார், அது போன்று அறையை 7 பெண்கள் மற்றும் 5 ஆண்கள் கட்டி முடிக்க எத்தனை நாட்கள் ஆகும். ஓகேவா, கொஸ்டினை பாருங்க, 6 பெண்கள் ஒருவேளை 86 நாள் முடிப்பாங்க, அப்படி இல்லைன்னா 8 ஆண்கள் அந்த அறையை 86 நாள் கட்டி முடிப்பாங்க. ஓகேவா, 6 பெண்களுக்கு 86 தான், 8 ஆண்களுக்கு 86 தான். பட் கொஸ்டின் என்ன கேட்குறாங்க பாருங்க, 7 பெண்கள் மற்றும் 5 ஆண்கள் ரெண்டு பேர் சேர்ந்து செய்கிறாங்க, போனதில் தனித்தனியாக செஞ்ச மாதிரி காட்டுறாங்க, இப்போ என்ன சொல்கிறாங்க, ரெண்டு பேரும் சேர்ந்து செய்ய சொல்கிறாங்க. இப்போ என்ன பண்ணணும்னா, ஆண்கள் பெண்கள் அவங்க வேலை திறமை என்ன பண்ணால் கம்பேரிசன் பண்ணணும். ஓகே பாருங்க, 6 பெண்கள் எத்தனை ஆண்கள் சமம், 8 ஆண்களுக்கு சமம். எப்படி சார் 8 ஆண்கள் சமம் சொல்கிறேன்னா, ஏன்னா 6 பெண்கள் 86 நாளில் ஒரு வேலையை முடிக்கிறாங்க, 8 ஆண்களும் அதே வேலையை 86 நாளில் முடிக்கிறாங்க. அப்போ 6 பெண்கள் 8 பெண்களுக்கு சமம். அப்போ 1 பெண் எத்தனை ஆணுக்கு சமம்னு பாருங்கள். அப்போ 6 எங்க கொண்டு போயிருமா, அப்போ என்னாகும், 8 பை 6. இப்போ அடித்தோம்னா
நாலு பை மூணு ஆண். ஓகேவா? அப்போ ஒரு பெண் வந்து பார்த்தீங்கன்னா நாலு பை மூணு ஆணுக்கு சமம். ஓகே, அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் வாங்க, ஏழு பெண்கள் மற்றும் ஐந்து ஆண்கள். ஏழு பெண்கள் மற்றும் ஐந்து ஆண்கள். ஓகே, இப்போ என்ன பண்ண போறோம், இந்த பெண்களுக்கு பதிலாக ஆண்களை வேலைக்கு வைக்க போறோம். ஓகேவா? அப்போ எனக்கு ஒரு பெண் எவ்வளோ, நாலு பை மூணு ஆண். அப்போ ஏழு இன்ட்டு ஒரு பெண் எவ்வளோ, நாலு பை மூணு ஆண் பிளஸ் இங்க ஒரு ஐந்து ஆண். ஓகேங்களா? இப்ப மூணு வச்சு இங்க அடிக்க முடியுமா? முடியாது. அப்ப என்ன பண்ணும், டைரக்டா பெருக்குங்க. ஓகே, எவ்வளவு வரும், 28/3 + 5. ஓகேவா? இப்ப கிராஸ் பெருக்கிட்டு என்ன பண்ணும், கூட்டணும். அப்ப எவ்வளவு வரும், 15 28 கூட்டம் எவ்வளவு வரும், 43/3 ஆண்கள். ஓகேவா? இப்ப க்வெஸ்சன்ஸ் வாங்க. ஓகேவா? இப்ப ஆண்கள் தானே கண்டுபிடிச்சிங்க, அப்ப ஆண்களை மட்டும் எடுத்துக்கோங்க. எட்டு ஆண்கள் எத்தனை நாள் வேலையை முடிக்கிறாங்க, 86 நாள். எட்டு ஆண்கள் 86 நாள்ல வேலையை முடிக்கிறாங்க. அப்ப 43/3 ஆண்கள் எத்தனை நாள்ல வேலையை முடிப்பாங்க, சிதான் அவ்வளவுதான். ஓகேங்களா? எட்டு ஆண்கள் 86 நாள் வேலையை முடிச்சாங்கன்னா 43/3 ஆண்கள் எத்தனை நாள்ல வேலையை முடிப்பாங்க. இதை நீ ஏசரை அடிக்கணும்னு கேட்டா நீ எதை அடிக்க வேணாம், நம்ம இங்க என்ன பண்ணலாம், இங்க வந்து அடிச்சுக்கலாம். ஓகே, இப்ப என்ன பண்ணுவோம், ஆட்கள் நாட்கள் வந்தாலும் அந்த எதிர்மாரில தானே, அப்ப என்ன பண்ணும், அப்படியே கேன்சல் பண்ண வேண்டியதான். ஓகே, இப்போ என்ன ஆகும், அப்போ 8 அப்படியே வச்சுக்கோங்க இன்ட்டு 86. இந்த 43/3 எப்படி ஒரு மேலே வரும்போது தலைகீழாக மாறுமா, அப்போ 3/43 வரும். ஓகேவா? 43/3 மேலே வந்து என்ன ஆகும், 3/43 மாறிக்கும். ஓகே, இப்போ அடிக்கலாம், 1/43 43, 2/43 86, அடுத்து 8 2 16, 16 × 3 எவ்வளோ வரும், 48. ஸோ அப்போ ஆன்சர் எவ்வளோ வரும், 48 நாட்கள். ஸோ அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ எப்பவுமே பின்னங்களில் வருது, பாயிண்ட்ஸ் சொல்லிட்டு என்ன பண்ணுவீங்க, விட்டுட்டு போயிருக்காது. நீங்க எப்பயுமே கண்டினியூஸா ஆன்சர் பண்ணிட்டு வாங்க, உங்களுக்கு ஆன்சர் முழு நம்பரும் வந்துடும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின், அரைக்கோளத்தின் வளைபரப்பு, அரைக்கோளத்தின் வளைபரப்பு அதன் ஆரத்தின் வர்க்கத்திற்கு எத்தனை மடங்கு. ஓகேவா? அதாவது அரைக்கோளத்தின் வளைபரப்பு வரணும்னா ஆரத்தின் வர்க்கத்தோடு எதை பெருக்கணும். ஓகே, மடங்கு அப்படின்னா பெருக்கணும் அர்த்தம், அவ்வளவுதான்ப்பா. மடங்கு என்ன அர்த்தம், பெருக்கணும். வர்க்கத்தின் அதாவது ஆரத்தின் வர்க்கத்தோடு எதை பெருக்கணும், வளைபரப்பு வரும் கேட்குறாங்க. ஓகே, இப்போ வளைபரப்பு ஃபார்முலாது 2/r². அப்போ 2/r² வரணும் அப்படின்னா ஆரத்தின் வர்க்கம் அப்போ தானே அது r². ஓகேவா? ஆரத்தின் வர்க்கம் எத்தனை மடங்கு அப்படின்னா பண்ணும், r² எதை பெருக்கணும். ஸோ எதை பெருக்கணும் தெரியாது, என்ன சொல்லி எக்ஸில் வச்சுக்கலாம். கான்செப்ட் புரியுங்களா? அரைக்கோளத்தின் வளைபரப்பு வரணும் 2/r². அப்போ இந்த 2/r² வரணும் அப்படின்னா ஆரத்தின் வர்க்கத்தோடு எதை பெருக்கணும், எத்தனை மடங்கு எதை பெருக்கணும் தான் சொல்லுங்க. அப்போ r² எதை பெருக்கணும் பாருங்க, r² r² கேன்சல். அப்போ எக்ஸ் மதிப்பு எனக்கு என்ன வரும், 2π. அப்போ எக்ஸ் மதிப்பு எனக்கு எவ்வளோ, 2π, அவ்வளோ. அப்போ நீங்கள் என்ன பண்ணும், 2π தான் பெருக்கணும், சிம்பிள். ஓகேங்களா? ஸோ ரெண்டுமே சமப்படுத்துகிறோம், 2r² இங்கே r² × x. அப்போ எக்ஸ் மதிப்பு எவ்வளோ வரும், 2π. ஓகேவா? ஆன்சர் முடிஞ்சு. ஓகேங்களா? இதே மாதிரி இன்னொரு கொஸ்டின்ஸ் வருது, அடுத்து அதை நீங்கள் பாருங்க. நெக்ஸ்ட்டு, ஒரு நேர்வட்ட கூம்பில் எத்தனை இடைக்கண்டங்கள் இருக்கும், ஒரு நேர்வட்ட கூம்பில் எத்தனை இடைக்கண்டங்கள் இருக்கும் பார்த்தீங்கன்னா எண்ணிலடங்காய் இடைக்கண்டங்கள் இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ இடைக்கண்டம் அப்படின்னா எப்படி இருக்கும், சாரி கூம்பு, இடைக்கண்டது லைட்டாக நீங்கள் கட் பண்ணால் கூட என்னது இடைக்கண்டம் தான். ஓகே, இதே மாதிரி கட் பண்ணுங்க, இங்கே கட் பண்ணுங்க, கட் பண்ணுங்க. ஸோ அப்படியே கட் பண்ணிட்டே இருந்தாங்க நமக்கு இடைக்கண்டம் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ இவ்வளோ தான் கிடைக்கும், நம்மளுக்கு கெஸ் பண்ண முடியாது, என்ன வரும், எண்ணில் அடங்காத இடைக்கண்டங்கள் நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேவா? அப்போ ஒரு நேர்வட்ட கூம்பில் எத்தனை இடைக்கண்டங்கள் இருக்கும், எண்ணில் அடங்க இன்ஃபினிட்டியில் நம்மளுக்கு இடைக்கண்டங்கள் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு, 484 cm அடி சுற்றளவு உள்ள ஒரு மரக்கூம்பின் உயரம் 105 cm எனில் கூம்பின் கன அளவை காண்க. ஓகே, என்ன கொஸ்டின், கூம்பின் கன அளவு. ஓகே, ஃபார்முலா அது கூம்பின் கன அளவு 1/3 r² h. ஓகே, 1/3, பையோட மதிப்பு 22/7, ஆர மதிப்பு கொடுத்துருக்காங்களா, கொடுக்கல, பட் உயர மதிப்பு 105 கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ என்ன பண்ணும், ஆர மதிப்பை கண்டுபிடிக்கும், எதுலேருந்து கண்டுபிடிக்கலாம், இந்த சுற்றளவுலேருந்து கண்டுபிடிக்கலாம். ஓகே, என்ன இருக்குது, அடி சுற்றளவு, அடி சுற்றளவுனா வட்டத்தின் சுற்றளவு கொடுத்துருக்காங்க அர்த்தம்தான். அடி பரப்புனா வட்டத்தின் பரப்பு, அடி சுற்றளவுனா வட்டத்தின் சுற்றளவு. ஓகே, வட்டத்தின் சுற்றளவு பார்த்தது 2r. இதோட மதிப்பு எவ்வளோ, 484. அப்போ 2 இன்ட்டு
22/7 இன்ட்டு ஆர்சி கூட்டால் வரும் 484. ஓகே, இப்போ என்ன பண்ணலாம், டிவைட் பண்ணுங்கள். 1 2 இங்கே அடிச்சா 2 4 2. ஓகே, இப்போ டேரெக்ட் அடிக்கலாமா, 1 22 22, 24 1 22 22, மீது 2 திரும்ப 1 22. ஓகே, 7 11 77. அப்போ ஆரத்தின் மதிப்பு எனக்கு எவ்வளோ, 77. ஓகேவா, இப்போ ஆர மதிப்பு தெரிஞ்சு அப்ளை பண்ணிடலாம். ஓகே, 1/3 பையோட மதிப்பு 22/7 இன்ட்டு ஆரத்தின் மதிப்பு 77. அப்போ ஆர் ஸ்கொயர் அப்போ ரெண்டு முறை போடணும், உயர மதிப்பு எவ்வளோ, 105. ஓகேவா, இப்போ அடிங்க. 1 3 3, 3 3 9, மீதி 1 பாஞ்சில் 5 3 5. அடுத்து 1 7 ஐயலா 35. அடுத்து என்ன பண்ணலாம், 22 5 பிரிக்கோங்க, 22 5 பிரிக்கணும் வரும் 110. ஸோ அதே மாதிரி இந்த 77 77 பெருக்கு எவ்வளோ வருதுன்னு பாருங்க, 77 77 எவ்வளோ வரும், 49 4 49 53, திரும்ப அதே தான் 53 9. ஸோ 9 12 9 5, ஸோ எவ்வளோ வருது, 5929 இன்ட்டு 110. இது என்ன பண்ணலாம், 14 பெருக்கலாம், 14 பெருக்கணும்னா அதே தானே வரும், 9 11, 1 போட்டால் 12, 1 போட்டால் 15, இங்கே 1 போட்டால் 6. ஸோ 0. ஸோ இப்போ எனக்கு எவ்வளோ வருது, 652190. 652190 எங்கே வருதுன்னு பாருங்க, ஆப்ஷன் செகண்ட். ஓகேங்களா, ஸோ அவ்வளோதான். ஸோ கன அளவு கேட்டாங்க, இப்போ கன அளவுக்கான மதிப்புகள் இருக்கான்னு பார்க்குறோம். அப்படி இல்லைன்னா இன்னொரு மதிப்பு கொடுத்துருப்பாங்களா, அதுலேருந்து என்ன பண்ணுவோம், அந்த மதிப்பை கண்டுபிடிச்சி நமக்கு அப்ளை பண்ண வேண்டியதான். நெக்ஸ்ட்டு, ஒரு அரைக்கோளத்தின் மொத்த புறப்பரப்பு அதன் வலைபரப்பின் எத்தனை மடங்கு. இப்போ பார்த்த அதே கான்செப்ட் தான், வலைபரப்பு ஆரத்தின் வர்க்கத்திற்கு எத்தனை மடங்கு நினைச்சா, இங்கே அதே தான், அரைக்கோளத்தின் மொத்த பரப்பு என்ன ஃபார்முலா, 3/r². இந்த 3/r² வந்து வரணும் அப்படின்னா வலைபரப்போட எதை நீங்கள் பெருக்கணும்னு பார்க்கணும். வலைபரப்பு ஃபார்முலா அது 2/r² இன்ட்டு எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. அப்போ இந்த வலைபரப்போட எதை பெருக்குனா நம்மளுக்கு மொத்த பரப்பு கிடைக்கும், இதுதான் க்வெஸ்சன். ஓகேவா, வலைபரப்போடு எதை பெருக்குனா மொத்த பரப்பு கிடைக்கும்னு பார்க்க போகிறோம். இப்போ அடிக்கலாமா, 5r² 5r². ஓகேவா, இந்த ரெண்டுக்கிட்ட வச்சுன்னா வகுத்து வந்துடுமா, அப்போ எவ்வளோ, 3/2. அப்போ எக்ஸ் மதிப்பு எவ்வளோ, 3/2. அப்போ என்ன பண்ணீங்க, 3/2 பெருக்குன்னு அர்த்தம். ஓகேவா, ஆன்சர் அது 3/2, ஆப்ஷன் சி. புரிஞ்சுக்கலாம், ரொம்ப சிம்பிள் தான்ப்பா. மொத்த பரப்பு ஃபார்முலா 3/r², வலைபரப்பு ஃபார்முலா 2/r². அப்போ 2/r² எதை பெருக்குன்னா 3/r² வரும், 3/2 பெருக்குன்னா 3/r² வரும், கான்செப்ட். ஓகேங்களா, நெக்ஸ்ட். ஒரு சமபக்க முக்கோணத்தின் சுற்றளவு 30 சென்டிமீட்டர் எனில் அதன் பரப்பளவு என்ன. ஓகே, சமபக்க முக்கோணத்தின் பரப்பளவு ஃபார்முலா அது √3/4 இன்ட்டு a². ஏன்னா அது பக்கம் கொடுத்துருக்காங்களா, கொடுக்கல. அப்போ என்ன பண்ணும், கண்டுபிடிக்கும். ஓகே, சுற்றளவு என்னது, 30 சென்டிமீட்டர். ஓகே, இப்போ சமபக்க முக்கோணம், அப்போ மூணு பக்கமே சமம் வரும், இங்கிட்டு ஏ, இங்கிட்டு ஏ, இங்கிட்டு ஏ. அப்போ மூணையும் கூட்டின எவ்வளோ வரும், 3a. அப்போ 3a தான் எனக்கு எவ்வளோ, 30. அப்போ 1a எனக்கு எவ்வளோ வரும், 10. அப்போ பக்க மதிப்பு உங்களுக்கு கிடைச்சாச்சு. ஓகேவா, 3a தான் 30, அப்படின்னா 1a எனக்கு எவ்வளோ, 10. இங்கே அப்ளை பண்ணுங்க, அப்போ √3/4 இன்ட்டு 10² அப்போ எவ்வளோ வரும், √3/4 இன்ட்டு 10² எவ்வளோ, 100. அப்போ 1 4 25 4 100. அப்போ ஆன்சர் வரும் 25√3, அவ்வளோதான் ஆன்சர், இது ஆப்ஷன் லாஸ்ட். நெக்ஸ்ட் க்வெஸ்டின், ₹31,250 ஆண்டுக்கு 16% என்ற வீதத்தில் 9 மாத காலாண்டின் கூட்டு வட்டி காண்க. ஓகேவா, ஸோ காலாண்டுக்கு ஒரு முறை வட்டி கண்டுபிடிக்கிறாங்க, எத்தனை மாதம், 9 மாதம். அப்போ எத்தனை முறை வட்டி கண்டுபிடிக்கணும், 3 முறை வட்டி கண்டுபிடிக்கணும். ஓகேவா, அப்போ காலாண்டுக்கு ஒரு முறை வட்டி கண்டுபிடிச்சா 9 மாதத்துக்கு எத்தனை கண்டுபிடிக்கணும், 3 முறை கண்டுபிடிக்கணும். வருஷத்துக்கு தான் 16%. அப்போ காலாண்டுக்கு எவ்வளோ வரும், வருஷத்துக்கு 16னா அரையாண்டுக்கு 8, காலாண்டுக்கு 4%. அப்போ இங்கே என்ன பண்ணணும், 4% கண்டுபிடிக்கணும். ஓகேவா, 3 மாதம் ஒரு என்ன பண்ணுவோம், 4% கண்டுபிடிச்சு வந்தாலே போதும், நம்ம என்ன பண்ணலாம், கூட்டு வட்டி கண்டுபிடிச்சிடலாம். ஸோ கூட்டு வட்டி தான் கேட்குறாங்க, மொத்த தொகை கிடையாது. ஓகே பாருங்க, 31,250 எத்தனை சதவீதம் கண்டுபிடிக்கணும், 4%. ஓகே, இதில் 4% எவ்வளோ வரும், 1% எவ்வளோ,
312.50 இதை நாலால் பெருக்குங்க. ஒரு சதவீதம் 312.50 இதை நாலால் பெருக்குனா 4% தானே. இப்போ 0, 20க்கு 0, 2, 8, 10, மீதி 1, 5, அடுத்து 12. எவ்வளோ வருது? 1250. ஓகே, அப்போ கூட்டுங்க. 0, 0, 5, 2, இங்கே 3. ஓகே, திரும்ப என்ன பண்ணலாம்? இது என்னது? 3 மாதம் முடிவில். ஓகேவா? அடுத்து திரும்ப 4% கண்டுபிடிச்சா 6 மாதம் முடிவில் நம்மளுக்கு கிடைக்கும். இதில் 4% வரும். 1% 325. அப்போ 4% வரும், 1300 வரும். ஓகேவா? ஏன்னா 4 300, 1200, 4 5 100. ஓகேவா? அப்போ 1200 கொண்டு 1300. அப்போ 0 0 8, இங்கே 3 3. ஓகே, இதனது 6 மாதம் முடிவில். ஓகே, திரும்ப என்ன பண்ணணும்? 4%. 1% எவ்வளோ? 338. அப்போ 4% எவ்வளோ வரும்? அப்படியே பெருங்க. 8 4 32, மீதி 3, 4 3 12, 15, மீதி 1, 12 1 13. ஸோ 1352 கூட்டினா 2 5 11 5 3. ஸோ இதனது மொத்த தொகை. அப்போ அசல் மதிப்பு எனக்கு எவ்வளோ இருந்துச்சு? 31250. மொத்த தொகை எனக்கு எவ்வளோ இருக்குது? 35152. அப்போ எனக்கு வட்டி எவ்வளோ வரும்? ஸோ வட்டி என்ன, கூட்டு வட்டி தான் கேட்குறாங்க. அப்போ என்ன பண்ண, மொத்த தொகையிலேருந்து அசலை கழிங்க. அப்போ 35152 31250 கழிக்கும். கழிச்சு எவ்வளோ வரும்? 2, இந்த 0, 11 2 போச்சுன்னா 9, அப்போ 4 1 போச்சுன்னா 3. ஸோ அப்போ ஆன்சர் வரும் 3902. அப்போ வட்டி எனக்கு எவ்வளோ கிடைக்கும்? 3902 ஆன்சர் செகண்ட். ஓகேங்களா? ஸோ கூட்டு வட்டியை பொறுத்தளவுக்கு சதவீதம் உங்களுக்கு கண்டுபிடிக்க தெரிஞ்சாலே போதும், ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். நெக்ஸ்ட், ரூபாய் 68000க்கு 9 மாதங்களில் வட்டி வீதம் 16.23% வீதம் கிடைக்கும், தனி வட்டி எனக்கு என்னது? ஓகே, பாருங்க, தனி வட்டி எதாவது எஸ்ஐ கண்டுபிடிக்க சொல்றது. அசல் மதிப்பு நமக்கு எவ்வளோ? அசல் மதிப்பு 68000. ஆண்டுகள் எவ்வளோ? 9 மாதம் கொடுத்தாங்க. அப்போ என்ன பண்ணும்? 9 மாதத்தை ஆண்டுக்கு மாற்றும். எப்படி மாற்றுறது? 9/12. ஓகேவா? மாதங்கள் கொடுத்தா கீழே 12 போடணும் அர்த்தம். ஓகே, இங்கே சதவீதம் எவ்வளோ இருக்கு? 16.23. இதை சுருக்கம் எவ்வளோ வரும்? 50/3. ஓகேவா? அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ? 50/3. ஆண்டு எவ்வளோ? 9/12. அசல் எவ்வளோ? 68000. வட்டி கண்டுபிடிச்சலாமா? ஓகே, என்ன ஃபார்முலா? எஸ்ஏஸ் ஈக்குவல் டு PNR/100. ஓகே, சிக்கல் 100 போட்டுக்கலாம். அசல் மதிப்பு எவ்வளோ? 68000 இன்ட்டு காலம் எவ்வளோ? 9/12. அடுத்து இன்ட்டு வட்டி விதம் எவ்வளோ? 50/3. ஓகேவா? சைம மேலே வச்சுக்கோ, 3 கீழே போட்டுக்கோ. இப்போ அடிங்க. 1 3 3, 3 3 9. 1 3 3, 4 3 12. அடுத்து 1 50 50, 2 50 100. இப்போ இங்கே அடித்தோம்னா 1 4 4 1 4 4, மீதி 2 28, 7, மீதி 3 0. இப்போ 2 அடித்தோம்னா 8 16, மீதி 1 10, 5 2 0. அப்போ எனக்கு எவ்வளோ கிடைக்கும்? 8500. அப்போ தனி வீட்டு எனக்கு எவ்வளோ கிடைக்குது? 8500 கிடைக்கும். ஆன்சர் ஆப்ஷன். ஓகேங்களா? ஸோ அப்போ 9 மாதம்னா 9/12 போடணும், 16 2/3னா 50/3 போட்டாலே போதும், ஆன்சர் ஈஸியாக வந்துடும். நெக்ஸ்ட், 2x:y = 8:5 எனில் 3x+3y = 4x-2y இன் மதிப்பு என்ன வரும்னு கேட்டாங்க. ஓகே, பாருங்க, ஒய்யோட மதிப்பு எவ்வளோ? 5. அப்போ 2x தான் எனக்கு 8. அப்போ 1x எவ்வளோ வரும்? 4 தானே. இப்போ 1x மதிப்பு எவ்வளோ? 4. ஒய்யோட மதிப்பு எவ்வளோ? 5. முடிஞ்சு. ஓகேவா? 2x தான் 8. அப்போ 1x எவ்வளோ? 4. ஒய் மதிப்பு 5. இங்கே அப்ளை பண்ணிடலாம். ஓகேங்க, என்ன இருக்கு? 3x+3y = 4x-2y. ஓகே, இப்போ 3x மதிப்பு எவ்வளோ? 4+3. ஒய் மதிப்பு எவ்வளோ? 3 = இங்கே 4x மதிப்பு 4-2, ஒய் மதிப்பு 5. இப்போ பார், முன்னாங்கா 12, 3 5 15 = இங்கே எவ்வளோ வரும்? 16-10. ஓகே, இப்போ கூட்டினா 27:6. இதை அடிக்க முடியுமா? அடிக்காத அடிக்கலாம், 3 அடிக்கலாம். அடுத்த வரும்
ஒன்பது மூணா 27, 23 6. சான்ஸ் எவ்வளோ? 9:2. ஆப்ஷன் சி. ஓகே, நார்மலான கொஸ்டின்ஸ், நம்ம விகிதங்கள் கொஸ்டின்ஸ் கேட்டாங்கன்னா நீங்கள் டேட்டா எக்ஸ் ஒய் மதிப்பு அப்ளை பண்ணி ஆன்சர் பண்ணாலே போதுமானது. நெக்ஸ்ட் கொஸ்டின், இரு எண்களின் விகிதம் 3:4 மற்றும் அவைகளின் பெருக்கல் பலன் 432 எனில் பெரிய எண் என்னது? ஸோ பெரிய எண் என்னது? 4 பங்கு தான் பெரிய எண். ஓகேங்களா? அதுதான் கண்டுபிடிக்கணும். எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? இப்போ விகிதங்கள் இருந்தாலும் என்ன பண்ணணும், எக்ஸில் வச்சுக்கணும். ஓகேவா? இது 3x, இது 4x. ஓகேவா? 3x 4x இங்கே என்ன பண்ண சொல்கிறாங்க, பெருக்குறாங்க. அப்போ பெருக்குங்க. பெருக்கினக்கு எவ்வளோ வருமா? 432. இப்போ 3x 4x பெருக்க எவ்வளோ வரும்? 432. இப்போ பெருக்கும். இங்கே நீங்கள் பெருக்கிட்டு அடித்தா சரி, டேட்டாவோட அடிங்க. எதை அடிக்க? அப்படியே அடிங்க. ஒரு நாங்க நாங்கு இங்கே அடித்தா ஒரு நாங்கு நாங்கு 3 அடிக்க முடியாது 0. 38ல 32ல 8 நாங்க 32. ஓகே, இப்போ அடிச்சோம்னா 1 3 3, 3 3 9, மீதி 1 18ல 6. எக்ஸ் எக்ஸ் பெருக்குனா எக்ஸ் ஸ்கொயர். இங்கே என்ன இருக்குது? 36. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் 36னா எக்ஸ் மதிப்பு எவ்வளோ வரும்? 6. ஓகே, நமக்கு என்ன கொஸ்டின் கேட்டாங்க, பெரிய நம்பர் தான் கேட்குறாங்க. அப்போ இது 4 பங்கு, எனக்கு 1 பங்கு 6னா 4 பங்கு எனக்கு எவ்வளோ வரும்? 24. அப்போ பெரிய நம்பர் என்னது? 24. இதே சின்ன நம்பர் கேட்டாங்கன்னா 3 பங்கு, 1 பங்கு 6னா 3 பங்கு எனக்கு எவ்வளோ வரும்? 18. ஓகேங்களா? அவ்வளோதான். நெக்ஸ்ட், ஒரு வரைபடத்தின் அளவு 1:3 பார்த்தீங்கன்னா 3:70 போட்டுருக்காங்க. என்ன வழங்கப்படுகிறது? வரைபடத்தில் இரு நகரங்களுக்கு இடையே உள்ள தொலைவு 4 சென்டிமீட்டர் எனில் உண்மையில் அவ்விரு நகரங்களுக்கு இடையே உள்ள தொலைவை காண்க. ஓகேவா? ஸோ இந்த கொஸ்டினை பார்த்தா கொஞ்சம் வித்தியாசமாக தெரியுமா இருக்கும், பட் ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். இங்கே என்ன பண்ண போறோன்னு பாருங்க, வரைபடத்தில் இரு நகரங்களுக்கு இடைப்பட்ட தொலைவுலோ 4 சென்டிமீட்டர். ஓகேங்களா? ஸோ அந்த 4 சென்டிமீட்டர் என்ன பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு பங்கு தான் 4 சென்டிமீட்டர் சொல்கிறதா அவங்க மாற்றிட்டு சொல்லியிருக்காங்க, அவ்வளோதான். ஓகே, அப்போ ஒரு பங்கு எவ்வளோ? 4 சென்டிமீட்டர். அப்படின்னா இங்கே இந்த பங்கு என்ன பண்ணோம், இதையும் 4ஆல் பெருக்கணும். ஓகேவா? இது என்ன, இது 4ஆல் பெருக்கணும். அப்படின்னா இது என்ன பண்ணோம், 4ஆல் பெருக்கணுமா? ஓகே, இது 4ஆல் பெருக்குங்க. எவ்வளோ வரும்? 4 × 3 மொத்தத்தினு 0 இருக்கு, 7 0. ஓகேவா? 7 3 6 7 0. ஓகே, பெருக்குனா 4 3 12, இங்கே 7 0. ஓகே, அப்போ என்ன வரும்? சென்டிமீட்டர். ஓகேவா? எவ்வளோ வருது? 12 கோடி சென்டிமீட்டர்னு வரும். ஓகே, இப்போ என்ன பண்ணுது, நான் கிலோமீட்டராக மாற்ற போகிறேன். எனக்கு இதுதான் கொஸ்டின். ஓகேவா? இந்த மாதிரி கொடுத்தாங்கல்ல, இந்த 12 கோடி சென்டிமீட்டர் என்ன பண்ண போகிறோம், கிலோமீட்டராக மாற்ற போகிறோம். அவ்வளோதான். எப்படி கிலோமீட்டராக மாற்றுறது? ஓகேவா? இதை 100ஆல் வகுத்த நமக்கு என்ன கிடைக்கும், மீட்டர் கிடைக்குமா? ஸோ சென்டிமீட்டரை 100ஆல் வகுத்த மீட்டர் கிடைக்கும். இப்போ மீட்டர் எவ்வளோ வரும்? 2 0க்கு 2 0 கேன்சல், ரிமைனிங் 12 5 0 தான் வரும். ஓகேங்களா? இப்போ என்ன இது மீட்டர், மீட்டர் என்ன பண்ண போகிறோம், 1000ஆல் வகுத்து. அப்படின்னா மீட்டர் 1000ஆல் வகுத்த என்ன கிடைக்கும், கிலோமீட்டர் கிடைக்கும். ஓகே, 1000ஆல் வகுங்க, 3 0 அடிச்சு மீதி எவ்வளோக்கும், 1200 கிலோமீட்டர். அப்போ ஆன்சர் வருது 1200 கிலோமீட்டர். அவ்வளோதான், ஆப்ஷன் செகண்ட். ஓகேவா? சிங்க பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப பாயிண்ட்ஸில் வரும். ஓகேவா? 0.00004 அது மாதிரி வரும். ஸோ வித்தியாசம் பார்க்கும்போது என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு தோராயமாக கணக்கு பெரிய நம்பர் தான் எடுத்துக்கும். ஓகேவா? ஸோ இப்போ எவ்வளோ வரும், 1200 கிலோமீட்டர். அவ்வளோதான். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு, இரு எண்களின் பெருக்கல் பலன் 1320 மீ போவா 6 எனில் மீ சீமா எனக்கு என்ன வரும்? ஓகே, பாருங்க, இரு எண்களும் பெருக்கல் பலன் அது 2 எண்களும் பெருக்கல் பலன் எல்சிஎம் ஹச்சிசிஎம் பெருக்கல் பலனுக்கு சமம். 2 எண்களும் பெருக்கல் பலன் டேட்டா சொல்கிறாங்க எவ்வளோ, 1320. எல்சிஎம் எனக்கு எவ்வளோன்னு தெரியாது, ஹச்சிசிஎம் எனக்கு எவ்வளோ, 6. ஓகேவா? மீ போவா 6. இப்போ அடிங்க, 1 6 6 இங்கே அடித்தா 2 6 12 மீதி 1 12ல 2 6 12 பின்னாடி 1 0. அப்போ எனக்கு ஆன்சர் என்ன வரும், 220 தான் எல்சிஎம் மதிப்பு. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட்டு, 24 15 மற்றும் 36 வகுப்படும் 6 இலக்க மிகப்பெரிய எண் என்ன கேட்குறான். என்ன கேட்குறாங்க, 6 இலக்க மிகப்பெரிய எண், 6 இலக்க மிக சிறிய எண், இந்த மாதிரி இலக்கங்களில் கொஸ்டின்ஸ் வந்தால் என்ன கண்டுபிடிக்கணும், எல்சிஎம் தான் நம்ம கண்டுபிடிப்போம். ஓகேங்களா? இப்போ பாருங்க, 24 15 36 எதில் அடிக்கலாம், 3ஆல் அடிக்கலாம், 8 3 24 5 3 15 12 3 36. அடுத்து
நாலால் அடிக்கலாம், இரண்டாங்கெட்டு அஞ்சு, முன்னாங்கா பன்னெண்டு. சிப்பினால் மொத்தம் பெருக்கொண்டிருக்கும். நான் மூணா பன்னெண்டு, பன்னெண்டா இருபத்தி நாலு, இருபத்தி நாலு இன்ட்டு அஞ்சு எவ்வளோ வரும், 120, 120 இன்ட்டு மூணு 360. அப்போ எல்சி மதிப்பெண் எவ்வளோ, 360. ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறோம், பொதுவாக ஆறு இலக்கங்களில் மிகப்பெரிய நெருங்குன்னு தான் கண்டுபிடிக்கணும். ஓகேவா, பொதுவாக கேட்டாங்க அப்படின்னா மிகப்பெரிய ஆறு இலக்கம் என்னது, ஆறுமே ஒன்பது வரும்னு, அதுதான் ஆறுமே ஒன்பது தான் இருந்துச்சுன்னா அதான் மிகப்பெரிய ஆறு இலக்க எண். ஓகேவா, இப்போ என்ன பண்ண போகிறோம், இந்த ஆறு இலக்க எண்களை நம்ம கண்டுபிடிச்ச 360 டிவைட் பண்ணி பார்க்க போகிறோம். ஓகேவா, அதாவது எவ்வளோ, 999,999 360 அடிக்க போகிறோம். இது நம்ம டைரெக்டாக தான் அடிக்கணும். ஓகேவா, இப்போ அடிங்க, ஒரு 360 60, ஒன்பது அடிக்கும் போது 99, அடிக்கும் போது 999, 999 எத்தனை இருக்கும், ரெண்டு தான் இருக்கும், ஏன்னா ரெண்டு 360 720. அப்போ 999 720 எவ்வளோ வரும், 972. ஓகே, அப்போ 279 வரும். இப்போ அடுத்த ஒரு 9 எடுங்க, 2799. இது என்ன பண்ணும், 360 அடிங்க. இதில் எத்தனை 360 இருக்கும், எத்தனை 360 பார்த்தீங்கன்னா இதில் 7 360 இருக்கும். பாருங்க, 360 7 எவ்வளோ, 42 4, 21 25 எவ்வளோ வருது, 2520. இதோட 360 கூட்டம் எவ்வளோ வரும், கிட்டத்தட்ட 880 வராயிரம். நமக்கு இருக்கிறது 2799, அப்போ எவ்வளோ தான் வருது, 7360. ஓகே, இப்போ ரிமைனிங் எவ்வளோ வரும், இப்போ 2799 2520 போச்சுன்னா 972. ஸோ ரிமைனிங் எவ்வளோ வருது மீதி, 779 வருமா, திரும்பி 9 சேர்ப்பீங்க, 2799. ஸோ உங்களுக்கு என்ன வந்துட்டு இருக்கும், நீங்கள் அடிக்க அடிக்க என்ன மீதி, 279 தான் வரும். எவ்வளோ ஒரு மீதி, 729 தான் வரும். அப்போ என்ன பண்ணலாம், இந்த மிகப்பெரிய ஆறு இலக்கு என்னது, 999,999 என்ன பண்ணுவோம், 279 மைனஸ் பண்ணுங்க, அவ்வளோதான். ஸோ 0 2 7 9 9 9, ஸோ ஆன்சர் 999,720 ஆன்சர், செகண்ட் ஆன்சர். ஓகேவா, ஸோ மீதியை கழிக்கணும் அவ்வளோதான்ப்பா. ஏன் நம்ம டேட்டா ஒவ்வொன்றும் போட்டு போகலாம், சார் கடைசியில் பார்த்தா 2799 வரும். அப்போ நம்ம அடித்தோம் அப்படின்னா ரிமைனிங் 279 வரும், திரும்பி பார்த்தா 2799, திரும்பி அடிச்சிட மீது 279 வந்துகிட்டே இருக்கும். ஸோ அப்போ மீதி எனக்கு என்னதான் ரிப்பீட் ஆகிட்டு இருக்கும், 279 ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். அப்போ 279 கழிச்சாலே போதும், ஆன்சர் வந்துருக்கும். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு, ஒரு எண்ணின் மதிப்பை 25% குறைத்தால் 120 கிடைக்கிறது, எனில் அந்த எண்ணை காண்க. ஓகே, 25% குறைக்கணும், அப்போ 100 25 குறைச்ச எவ்வளோ வரும், 75%. அப்போ 75% எவ்வளோ, 120. அப்போ அந்த எண்ணிக்கு எவ்வளோ இருக்கும், 100%. ஓகேவா, 25% குறைக்க சொன்னால 25 குறைச்சாச்சு, 100 25 போச்சுன்னா 75. அப்போ 75 எனக்கு எவ்வளோ, 120. அப்போ அந்த 100% எவ்வளோ வரும், ஓகே, சதவீதம் பொறுத்தவரைக்கும் என்னதை வரும், நேர்மாறல். அப்போ என்ன வரும், தலைகளாக போடுங்க, 100/75 இன்ட்டு 120, 3 25 75, 4 25 100, 3 3 4 3 12 0. அப்போ 4 × 40 எவ்வளோ வரும், 160. அப்போ அந்த எண் எனக்கு என்னது, 160. நெக்ஸ்ட்டு, 2 தொடர் தள்ளுபடிகளான 20% மற்றும் 25% ஆகியவற்றுக்கு சமமான தள்ளுபடி சதவீதம் எனக்கு என்னது. ஓகே, பாருங்க, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம், 100% வச்சுக்கலாம். ஓகேவா, 100% இருக்கு, இப்போ 100 20% டிஸ்கவுண்ட் பண்ணுவோம், டிஸ்கவுண்ட் என்ன பண்ணுவோம், மைனஸ் பண்ணுவோம். ஓகே, 100 20 எனக்கு எவ்வளோ, 20 தான், மைனஸ் பண்ணி எவ்வளோ வரும், 80. அடுத்து என்ன பண்ண சொல்லுவாங்க, 25% டிஸ்கவுண்ட் பண்ண சொன்னாங்க. அப்போ 25% எனக்கு எவ்வளோ வரும், 80 இல்லை, 10% 8, 5% 4. ஓகேவா, அப்போ 20% 16, 5% 4 எவ்வளோ வரும், 20. அப்போ திரும்ப என்ன பண்ணுங்க, மைனஸ் பண்ணி எவ்வளோ வரும், 60. ஓகேவா, அப்போ 100 60 வந்திருக்கு. அப்போ எனக்கு எவ்வளோ டிஸ்கவுண்ட் பண்ணிக்காம பாருங்க, 40% தான் டிஸ்கவுண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, ஆன்சர் அது ஆப்ஷன் ஏ. ஓகேவா, இன்னொரு ட்ரிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பார்க்கும்போது என்ன தெரியும், ஃபர்ஸ்ட் 20 அடுத்து 25, அப்போ 45% தள்ளுபடி கொடுத்தா நினைப்போம், ஆக்சுவலாக 45% தள்ளுபடி கொடுக்க மாட்டாங்க, 45% குறைவாக தான் கொடுப்பாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது 45% குறைவு எங்கே இருக்கு, 40% தான் இருக்கு. ஓகேவா, அதுதான் ஆன்சர் வர கரெக்டாக இருக்கும். ஓகேவா, அதே மாதிரி 22.5 கண்ட வாய்ப்பே கிடையாது. ஓகே, அதே மாதிரி 5% வர வாய்ப்பே கிடையாது. ஓகே, 45 கண்டிப்பாக வராது, 45 கொஞ்சம் தான் குறைவாக இருக்கும். அப்போ இது ஆன்சர் கரெக்ட், 40%. இப்போ நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். நெக்ஸ்ட்டு,
சுருக்குகள். ஸோ கொஸ்டினில் பாருங்க, இன்னும் வித்தியாசமாக தெரிகிற மாதிரி நினைப்போம், பட் ரொம்ப ரொம்ப ஈஸி தான். இப்போ பாருங்க கீழே பாருங்களே. ஸோ அடிமானம் சமம், அப்போ என்ன பண்ணுவான், அடுக்கு கழிச்சுக்குமா, ஏன்னா வகுத்தல் இருக்கு. அப்போ என்ன பண்ணுங்க, ஸோ ஃபர்ஸ்ட் இதுக்கு வாங்க. அப்போ எம்மு இந்த பி மேலே வந்தால் மைனஸ் பி ஏறும், அப்போ ஏ மைனஸ் பி, அடுக்கு என்ன இருக்குது, ஏ ப்ளஸ் பி இன்ட்டு எம்மு என்ன அடிமானம் சமம், அப்போ சி மேலே வரும்போது மைனஸ் சி ஏறுமா, அப்போ எம் பி மைனஸ் சி, அடுக்கு என்ன இருக்குது, பி ப்ளஸ் சி இன்ட்டு அதே மாதிரிங்க அடிமான சமம் சி அப்படியே வச்சுக்கலாம், ஏ மேலே வந்தால் மைனஸ் ஏ, அடுக்கு என்ன இருக்குது, சி ப்ளஸ் ஏ இன்ட்டு ஒன்று பை எம். ஓகே இப்போ என்ன பண்ணலாம் பாருங்க, அடிமானம் ஒன்று தான், அடுக்கு இரண்டு இருக்கு, அடுக்கின் மேல் அடுக்கு, அப்போ என்ன பண்ணுவோம், ரெண்டையும் பெருக்குவோம், என்ன வரும் பாருங்க, ஏ மைனஸ் பி ஏ ப்ளஸ் பி, என்னப்பா எதை பிரித்தா ஏ மைனஸ் பி ஏ ப்ளஸ் வரும், ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயரா, அப்போ அதே மாதிரி எம்மு ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் இன்ட்டு எம்மு பி ஸ்கொயர் மைனஸ் சி ஸ்கொயர் இன்ட்டு எம்மு சி ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் இன்ட்டு ஒன்று பை எம். ஓகே இப்போ பாருங்க, அடிமானம் சமமாக இருக்கு, இடையிலாம் இருக்கு, பெருக்கல் இருக்கு, அப்போ என்ன பண்ணுவோம், அடுக்குகள்லாம் கூட்டுவோம். ஸோ அப்போ கூட்டமே என்னாகும் பாருங்க, ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர், சி ஸ்கொயர் மைனஸ் சி ஸ்கொயர், பி ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர், ஸோ எல்லாமே கேன்சல் ஆயிடுச்சு. ஓகேவா, அப்போ என்ன இருக்கு பார்த்தா ஒன்று மேலே ஃபுல்லாகவே கேன்சல் ஆயிடுச்சு, அப்போ என்ன அது முடிஞ்சு, ரிமைனிங் என்னது இருக்கும், ஒன்று பை எம்மு தான் இருக்கும். அப்போ ஆன்சர் என்னது, ஆப்ஷன் ஏ. ஓகேங்களா, நெக்ஸ்ட் க்வெஸ்சன். ஒருவரின் வருமானம் 10% அதிகரிக்கிறது, பின்பு 10% குறைகிறது எனில் அவரது வருமானத்தில் என்ன மாற்றம் நிகழும். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் இந்த சீரியஸ் ஆரம்பிக்கும் போது பார்த்த முதல் க்வெஸ்சன் இந்த க்வெஸ்சன் தான், 10% அதிகரிக்குது, 10% குறையுது. ஸோ இந்த மாதிரி வந்தால் நமக்கு என்ன தான் கிடைக்கும், இழப்பு தான் கிடைக்கும். ஓகேவா, ரெண்டையுமே பெருக்குங்க, 10 × 10 இதை 100 வாங்க. ஸோ 2 0 2 0 அப்போ எவ்வளோ வருது, 1% இழப்பு ஏற்படும். ஓகேங்களா, இந்த கொஸ்டின் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த கொஸ்டின், நீங்கள் வேணால் கொஸ்டின் போய் பாருங்கள், டே 1 ஃபஸ்ட் கொஸ்டின் இது தான். ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒரு கடைக்காரர் ஒவ்வொன்றும் ₹10 என 200 பல்புகள் வாங்கினார், அவற்றில் 5 பல்புகள் பழுது என்று கண்டறியப்பட்டு தூக்கி எறியப்பட்டது, மீதியை ஒவ்வொன்றும் ₹12 விற்றால் அவர் பெற்ற லாப அல்லது நஷ்டத்தை நீங்கள் எவ்வளவு. இப்போ பாருங்க, மொத்தம் எத்தனை பல்ப் வாங்குறாரு, 200 பல்ப்பு, ஒரு பல்புடைய விலை ₹10, அப்போ 200 × 10 எவ்வளோக்கு வாங்கியிருப்பாரு, 2000 வாங்கியிருப்பார். ஓகே இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, 5 பல்ப் என்ன ஆயிடுச்சு, பழுதாயிடுச்சு, நான் வாங்கினது மொத்தம் எவ்வளோ, 200 பல்ப்பு, அப்போ 200 5 பட்சம் மீதி எவ்வளோ தான் இருக்கும், 195 பல்ப்பு தான் இருக்கும். இந்த 195 பல்ப் எவ்வளோக்கு விற்கிறாரு, ₹12 விற்கிறார். ஓகேவா, ஸோ வாங்கினது 200 பல்ப்பு, ஒரு பல்ப் ₹10. ஸோ விற்கும் போது என்கிட்ட மீதி 195 பல்பு தான் இருக்குது, அந்த 195 பல்ப் என்ன பண்ணுவேன், ₹12 வித விற்பேன். அப்போ 195 × 12 எவ்வளோ வருதுன்னு பாருங்க, 195 × 12 எவ்வளோ வரும், 10 1 18 1 19 1 3. ஓகே அடுத்து 5 9 1 0 4 13 2 எவ்வளோ வருது, 2340. ஓகே வாங்கினது 2000 ரூபா, வித்தது எவ்வளோ, 2340 ரூபா. ஸோ நமக்கு என்ன கிடைக்காப்ப, லாபம் தான் கிடைக்கும். எவ்வளோ சதவீதம் பார்க்கலாமா, லாப சதவீதம் கண்டுபிடிக்க போகிறோம். எப்படி கண்டுபிடிக்கிறது, வாங்கினதுக்கு வித்ததுக்குள்ள வித்தியாசம் வகுத்தல் அடக்க விலை இன்ட்டு 100. ஸோ வித்தியாசம் எனக்கு எவ்வளோ வருது, 340 ரூபா வகுத்தல் அடக்க விலை எவ்வளோ, 2000 ரூபா இன்ட்டு 100. ஓகே 2 0 2 0 இந்த 1 0 இந்த 1 0 1 2 12 2 34 அப்போ எத்தனை சதவீதம் எனக்கு லாபம், 17% எனக்கு லாபம். ஆன்சர் ஆப்ஷன் சி. ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின் அண்ட் லாஸ்ட் கொஸ்டின். a = 3 1/2, b = 5 3/4, c = 4 3/5, d = 4 3/8 நில் ab/cd மதிப்பு என்ன. ஓகே ab/cd. ஓகே இப்போ ஏ மதிப்பு எவ்வளோ, 3 1/2, இது சுருக்கு எவ்வளோ வரும், 2 6 6 1 கூட்டினா 7, அப்போ 7/2 இன்ட்டு பியோட மதிப்பு எவ்வளோ,
அஞ்சு மூணு பை நாலா? அப்ப நாலஞ்சா 20, மூணு கூட்டினா 23/4 வகுத்தல் சி மதிப்பு. ஐநாங்கு 20, 23/5. அடுத்து டி மதிப்பு, 8 32, மூணு கூட்டினா 35/8. ஓகே இப்ப பாருங்க, ஸோ மேல உள்ளது பின்னத்தை அப்படி வச்சுக்கலாம், 7/2 இன்ட்டு 23/4. ஓகே ஸோ கீழே உள்ள பின்ன மேலே வந்து எனக்கு என்னாகும், தலைகீழாக வரும், இடையில பெருக்கில் வரும், அதானே இப்போ மேலே கொண்டு வரும். அப்போ என்னாகும், 23/5 மேலே வந்துச்சா, 5/23 இன்ட்டு 35/8 மேலே வந்தா, 8/35. இப்போ அடி, 1 × 5 7 × 35, 1/7 1/7. அடுத்து 1 × 3 23, 1 × 3 23, 1 × 2 4 × 8, 1 × 4 1 × 4. ஸோ ஃபுல்லாகவே அடி ஆயிடுச்சு. அப்போ ஆன்சர் என்னதான் வரும், 1, ஆப்ஷன் செகண்ட். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான். ஸோ எப்பவுமே கொஸ்டின்ஸை பார்த்தோன்னு வேற மாதிரி யோசிக்காது, நார்மலான கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ நம்ம ட்ரை பண்ணாலே போதும், ஆன்சர் கரெக்டாக வந்து. ஓகேவா? ஸோ வீடியோ எல்லாரும் பொறுமையாக பார்த்து ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ இந்த கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கோம். நன்றி.